ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திராணிஸ் கிச்சன். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம 2023க்கான ஒரு கேலண்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வெளியே வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தேவையில்லை. நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி பேப்பர், நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லாட்டி வந்து நீங்கள் பால் கண்டினியூவாக வாங்குறீங்க, நம்ம டிப்போவில் வாங்கணும் இல்லைங்களா, அங்கே இல்லை ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் மாதம் மாதம் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கேலண்டர். இந்த மாதிரி கேலண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதில் என்னென்னலாம் யூஸ் இருக்குது, ரொம்பவே பெரிய விஷயம்லாம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம டெய்லி பேப்பர் கிழிச்சு கிழிச்சு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேலண்டர் யூஸ் ஆகிறத விட இது நிறைய வந்து யூஸ் ஆகும். எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து நம்ம டெய்லி சேலஞ்சு பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகுது. நீங்கள் அப்புறம் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த நாளில் வந்து சிலிண்டர் நான் மாற்றினேன், இந்த நாளில் நான் வாங்கினேன் அப்படின்றது எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் ஆயில் வந்து, இது ஒரு ஆயில் சேலஞ்ச், நான் இந்த மாதிரி கேலண்டரில் நான் பண்ணியிருக்கேன். வாரம் முழுக்க 3 பேக்கெட் வந்து எண்ணெய் வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நாளில் வந்து எண்ணெய் பிரிக்கிறனோ அந்த நாள்லேருந்து வாரத்துக்கு 1 பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட, மாதத்துக்கு 4 வாரம் இல்லைங்களா, அந்த 3 பேக்கெட் என்னால் 4 வாரம் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கூட இந்த மாதிரி கேலண்டரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருங்க, குளிகை காலம்னா என்ன சிஸ்டர், அது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லவே தெரியும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு எங்கள் 250K கூட ஒவ்வொரு வீடியோ போயிருக்கு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் 4000 கூட ரீச் பண்ணலை. ஏன்னா 250K 250,000 பேர் வந்து பார்த்து ஒரு 4000 பேர் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வரலைன்னா பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இது நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். நான் வந்து எதுவாக சொல்லலை, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம வீடியோவை பார்க்க ஒரு 100,000 பேர், 100K கூட போயிருக்கு வீடியோஸ் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. திரும்ப பார்க்குறாங்கன்னா யூஸ்ஃபுல் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. நீங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இது சொல்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு அப்படியே போகாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குளிகை காலம்னா என்ன அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கிழமை என்னென்ன கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்ஸ் தனியாக இருக்கும், குளிகை காலம் தனியாக டைமிங்ஸ் இருக்கும். யமகண்டம், சூலம், பரிகாரம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா கேலண்டர்லையும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. குளிகை நேரம் அப்படின்னு தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக வர கேலண்டர்னு நினைக்காதீங்க, ஃப்ரீயாக வர கேலண்டர் தான் எல்லாவுடைய பதிவு எல்லாம் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இங்கே வந்து கர்நாடகாவில் இந்த கேலண்டர்லாம் எங்களுக்கு கிடைக்காது, தமிழ் கேலண்டர் கிடைக்காது எங்களுக்கு. நான் வந்து ஊர்லேருந்து வர சொல்லவே அப்பா வந்து எங்களுக்கு ஒரு கேலண்டர் வேணும்ப்பான்னு சொன்னால், அப்பா வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி எங்களுக்கு அப்பா கிட்டிருந்தால் வரும் கேலண்டர். அந்த மாதிரி வந்து சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு என்னென்ன நாள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி விரத நாட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு வந்து கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சங்கடர் சதுர்த்தி இது மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. அரசு விடுமுறை நாட்களில் அது மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கேலண்டரில் வந்து நல்ல பயனுள்ள கேலண்டர் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. குளிகை நேரம்னா ஞாயிறு 3:45, திங்கள் 1:30, இந்த மாதிரி வந்து எல்லா நாளுக்காக கொடுத்துருவாங்க. அந்த 1:30 தான் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிகை நேரம் நான் வந்து எப்போ வந்து இது நல்ல இதுன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பல்வலி இருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் குளிகை நேரம் இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல, எனக்கு தெரியவும் தெரியாது. நான் போயிட்டு வந்தேன், ஒரு 2 நாள் போனேன், எனக்கு பல்வலி சரியாகலை. திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போனேன், அவங்க வந்து இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு திரும்ப வந்து மருந்து அப்புறம்லாம் ரெடி பண்ணி அனுப்புகிறேன்னு, ரூட் கேனல் பண்ணுற அதெல்லாம் சரி பண்ணி அனுப்புனாங்க. திரும்பவும் ஒரு வாரம் விட்டு திரும்பவும் போனேன், அது சரியாகலை. இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைம் இப்போ நான் போயிட்டேன். அப்புறம் எனக்கு சரியாச்சு. உடனே வந்து என்னுடைய குழந்தைக்கு பல்வலின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போனேன். இந்த மாதிரி பல்வலிக்குனே ஹாஸ்பிட்டலுக்குனேன்னு சொல்லி நிறைய செலவு பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார், அது எந்த டைமில் தான் போனியோம்மா நீ, இன்னும் அது ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பல்வலி நம்ம இது எல்லாருக்கும் நம்ம செலவு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்க.
நான் வந்து இது பல்வலிக்குன்னு சொல்லலை, நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ராகவேந்திரா சுவாமி வந்து நிறைய அந்த கோயிலுக்கு போய் நிறைய கும்பிடுவேன். அப்போ வந்து நான் அங்கே இருக்கிற பூசாரிக்கு சொன்னேன், சாமி அது எந்த டைமில் தான் போனணும், எங்கள் வீட்டில் பல்வலி பண்ணி இது மாதக்கணக்காக 10,000 15,000 அதுக்கே செலவாகுது அப்படின்னு சொன்னால் அவர் சிரித்தார், அம்மா நீ வந்து எந்த வேலை செஞ்சாலும் குளிகைட்டு காலத்தில் செய்யாத, நல்ல விஷயத்தை மட்டும் குளிகை டைமில் செய், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இந்த கடன் வாங்குறது இந்த மாதிரி கெட்ட விஷயம்லாம் ஒரு சிலர் இருக்கும் இல்லைங்களா, இது நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அதெல்லாம் வந்து குளிகை டைமில் போகாதீங்க, நல்ல விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ கடன் வேறு நீங்கள் கொடுக்கணும் தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, நான் வந்து ஒரு 20,000 கடன் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, அதில் வந்து ஒரு 500 ரூபா ஒரு 1,000 ரூபா அவங்களுக்கு கொடுங்க அந்த குளிகை டைமில், உங்களுக்கு அது கொடுக்கறதுக்கான சூழலாமையும் உங்கள் கடன் வந்து சீக்கிரம் தீரும், அது வந்து குளிகை டைமில் செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து சம்பளம் வாங்கின்னு வராங்கன்னா வாங்கி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குளிகை டைம் எப்போ வருதோ அந்த டைமில் அந்த காசு வந்து உங்கள் பணப்பெட்டின்னு வச்சுருப்பீங்க, வீட்டில் பர்ஸோ இல்லை பணப்பெட்டியோ இல்லை எதையாச்சும் ஒன்று பாக்ஸ் மாதிரி எதையா ஒன்று வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதில் நீங்கள் அந்த காசு வந்து குளிகை டைமில் வைங்க. இந்த மாதிரி அவர் என்ன கோயிலுக்கு போக சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவார், அந்த ராகவேந்திரா கோயில் இருக்கிற அந்த சுவாமிஜி வந்து எல்லாம் சொல்லுவார், இப்படி இப்படி இருக்கலாம், ரொம்ப வயசாகிட்டு இருக்கு அவருக்கு, அவர் வந்து அதுக்கு அவரே வந்து அந்த கோயிலுக்காக அவர் அர்ப்பணிச்சுட்டுருக்கிறாரு, அந்த கோயிலில் அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் சொல்லுவாங்க, யாராச்சும் எதனா கேட்டாக்கா சொல்லுவார். இந்த மாதிரி தான் வந்து சொன்னதுனால நான் 10 வருஷத்துக்கு முன்னே இருந்த அந்த நிலமையிலிருந்து கொஞ்சம் மாறணும்னு தான் எனக்கு காரணம் வந்து எதுனா இந்த குளிகை நேரம் அப்படின்ற டைமில் வந்து பணத்தை வந்து நம்ம சேலஞ்சாக பண்ணினாலும் சரி, நீங்கள் இல்லாச்சும் ஒரு சேமிப்பு பண்ணுறேன், ஒரு கோல்டு வாங்குற ஒரு சின்ன மூக்குத்தியாச்சும் இந்த டைமில் வாங்குங்க, ஒரு 300 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய நகை வாங்குகிற சூழல் கண்டிப்பாக உருவாகும். அப்புறம் வந்து டைலர் மிஷின் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அந்த டைலர் மிஷின் நான் மெதிக்க சொல்ல குளிகை டைமில் பார்த்து உக்காந்து கொஞ்ச நேரம் தச்சிருவேன், இது எந்த வேலை எது இருந்தாலும் அப்படின்னா அடிக்கடிக்கு நம்ம தைக்கிற வாழ சூழல் வரும். இந்த மாதிரி நல்ல விஷயம் இதெல்லாம் பண்ணுங்கள், இதுதான் வந்து குளிகை நேரம். எல்லாரும் கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் இருக்கும் எல்லா கேலண்டர்லேயும் அங்கே எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி அந்த டைமில் வந்து நீங்கள் குளிகை டைமில் இதை பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சந்தேகங்களும் நான் தீர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேலண்டர் வந்து நம்ம ரொம்ப யூஸ் ஆகும், இந்த மாதிரி பார்த்து ஃப்ரீயாகவே கிடைக்கும், நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுன்றதில்லை, ஃப்ரீயாகவே கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு டெய்லி பேப்பர் போடுறாங்க யாராச்சும்னா எந்த பேப்பர் வாங்கினாலையும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கேலண்டர் வேணும்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, நீங்கள் எங்கே எந்த இது வாங்கினா கடைங்களில் வேணாலும் கேட்டு வாங்கி ஃப்ரீயாகவே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதிரி நல்ல எல்லா குறிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சேலஞ்ச் வந்து இந்த மாதம் ஜான்வரிலேருந்து சேலஞ்சுக்காக கூட இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்பப்போ டெய்லி டிக் பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய என்னுடைய குறை நிறை எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லலாம், அதை வந்து நான் சரி பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோவாக நல்ல எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணுன்றதான் நம்மளுடைய கான்செப்ட். தேங்க்யூ.